வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நண்டு மாமா கூட வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து வலை விட்டு நம்ம வந்து கொடுவா மீன் பிடிச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜிலேபி மீனுமே நல்லா கிடச்சி, இந்த இடத்துல வந்து இறால் பிடிக்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இறால் பிடிச்சி கஞ்சிக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலான்ருக்கோம். என்ன மாமா? ஆமாம், பிடிச்சோம்டா. இப்போ விதவு தான், எரி தான், என்னன்னு தெரியல. மழை பெஞ்சதுனால தெரியலை. கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டா காஞ்சிட்டுருந்தா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இறாலை முதல்ல பிடிப்போம். நம்ம கூட வந்து ரகுவனன் வந்திருக்காங்க, அவங்களுமே வந்து இறால் தடவுவாங்க. மீன் நல்லா உழக்குது. இப்போ நான் வந்திருக்கேன். இதில் இப்போ புதுசு முத புதுசாக இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். நான் இன்னைக்கு தான் தடவை போனேன். இந்த அண்ணன் கூட வந்திருக்கேன். அண்ணன் ஒரு ஆள் பிடிச்சிட்டாங்க. ஆள் பிடிச்சிக்கலாம். இப்போ அவங்க கூட வந்திருக்கேன். முத புதுசாக அந்த இப்போ தான் தடவை இந்த ஆற்றுக்கு வந்திருக்கேன். நான் விளப்பி ஆற்றுக்கு தான் போவேன். அங்கே ஆறு மூந்ததுனால இப்படி ஒவ்வொரு ஊராக நான் வந்தாப்புல இருக்குது. நான் இப்போ தடவை போகிறேன் பாருங்க. ஆமாம், அப்படியே பாய் அப்படியே தடைக்கு போவோம். கருவன் ஆள் பிடிச்சாங்க அண்ணன். இப்போ ஒரு ஆள் பிடிச்சிட்டாங்க. கருவன் ஆள் நல்ல சைஸ் ஆள். ஏன் விட்டுறாதா? உரமா பிடிய. ஆமாம், தெரியாத மாதிரியே சொல்லக்கூடாது. பழிச்சுன்னு வெடிக்கும். ம், நிறைய பிடிக்கலாம். போனால் போகுது, அடுத்து பிடிக்கலாம். அங்கிட்டு போகாதீங்க மாமா, அங்கிட்டு கொஞ்சம் ஆழமாக இருக்கும். மாமா எங்கிட்ட வந்துடுங்க. இது இது வாங்க, நெற்ற தண்ணி வரைக்கும் போய் பார்ப்போம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தோம், கொடுவா பிடிக்கிற மாதிரி. கொடுவா கடக்கு, அப்புறம் இறால் வெடிச்சு போகுது பாருங்கள். என்ன கட்டமாட்டி மாமாக்கு இடம் புதுசுனால கட்டமாட்டுக்கு கட்டிட்டு ஓடிட்டு அதுதான் மேடமாக இருக்குது. இப்போ உள்ள அனுபவத்தை மைக்கில் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டு நாளைக்கு வந்தால் தான் எனக்கு தெரியும். சரி, நான் போட்டுருங்கண்ணா. நம்ம முன்னாடி போகக்கூடாது. நம்ம முன்னாடி போனால் அப்படின்னா ஒரு ஆள் கலைஞ்சிரும். என்னமாம்மா? ஆமாம், முன்னாடி போனால் அந்த ஆள் வெடிச்சு சாப்பா ஓடிடும். இப்போ மாமா முதல் ஆள் பிடிச்சிருக்காங்க. என்னமாம்மா பை வச்சுருக்கீங்களா? எடுக்கல, கொண்டு போய் அங்கே கொடுக்கி கொடுக்குறேன். நல்லா பிடிச்சிக்க. அடுத்த ஒரு ஆள் பிடிச்சிருக்காங்க. எல்லாம் கருவண்டு தானே? பரவாயில்லண்ணே, கருவண்டா மாட்டுது. மாமா, இந்த கருவண்டுனா அப்போ நம்ம உயிரோடு எடுத்து மீன் பிடிக்கலாமல் தூண்டில்ல? பொழைச்சி கிடக்கும், கொஞ்சம் ரொம்ப நேரம் பொழைச்சிருக்கும். வெள்ளை ஆள் சீக்கிரமாக செத்துரும், இந்த ஆள் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கும். கருவண்டு ஆள் தண்ணியை ஊற்றி மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தோம்னா நல்லா கிடக்கும். தூண்டிக்கு நல்லா பிடிப்பானே. ஒரு மோட்ரு மட்டும் செட் பண்ணிடணும். மோட்ரு மட்டும் செட் பண்ணிட்டனா அது பாட்டில் கிடப்பான். என்னமாம்மா? தண்ணியை மட்டும் மாற்றிடணும். தண்ணி கீட்டாகிற சமயம் அதிலையும் மாற்றிடணும். மாற்றிட்டோம்னா அந்த இறால் உயிராக கிடக்கும். அண்ணன் அடுத்த இறால் அண்ணன் பிடிச்சிட்டாங்க. அண்ணனுக்கு இந்த இடம் சர்வீஸு. இந்த இடத்துல நம்பி இறங்கலாம், ஆக்கு கிடையாது. என்னமாம்மா? இது நல்லா இருக்கு. வெள்ளப்பி ஆத்தோட இது நல்லா இருக்குல்ல. போயிட்டு கையில இருந்து வெடிச்சு போயிட்டேன். பள்ளத்தில் கிடந்திருக்கு, அப்போ தான் கையை வைக்க. சரி விடு, அடுத்த ஒரு ஆள் பிடிச்சிட்டாங்க மாமா. எல்லாமே நல்லா கருவன்ற ஆள். அவ்வளோ வெள்ளப்பட்டி ஆட்டோட இது பொடிறாள். அதில் பிடிக்கிறது நல்ல பரிசாக இருக்கும். இதில் வந்து தூண்டி தக்கிற மாதிரி இருக்குது ஆள் கரெக்டாக. நீ தொடங்க மாமா. இதான் மதத்தாள் ரைட்டு.
இப்படிதான் உரமா பிடிக்கணும். தப்புண்டு வெடிச்சுட்டா ஓடிடும். அங்கே பிடிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு ஆள் இருக்க, நானும் வரேன். இந்த ஆளை போட்டு போ. கொஞ்சம் கீழே என்ன இங்கிட்டு இருக்காதா? இங்கிட்டு எட்ட மாட்டேங்க. கட்டவும் செய்யுது அந்த வெள்ளை கட்டத்தில் பொடிகள். அது கட்டு பரவாயில்ல. இன்னைக்கு கருண் நாளாக மாட்டிக்கிட்டு இருக்கு. என்னமா காலண்ணா இந்த பாருங்க, ரால் வெடிக்குது. விட்டுறாதீங்க, நசுக்கிட்டீங்களோ? உதமா பிடிச்சி வச்சிருக்கேன். வேற விட்டுட்டோம் தான் ஓடி வரும்டா. ஆரம்பத்தில் எனக்கு அவ்வளோவா ரால் தெரியலை. இப்போ கொஞ்சம் ஒன்றரை பிடிக்கும். நான் இந்த இடத்துக்கு வந்து போனது கிடையாது. இதே இது வெள்ளைப்பட்டி யார் இருந்தால் நான் போய் வந்து இருந்தேன். எனக்கு அதில் உள்ள அனுபவம் தெரியும். இந்த இடத்துக்கு வந்ததில்லை. பிடிக்க பாருங்க. அடுத்தடுத்து கால் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அங்கேருந்து அங்கே நம்ம இறங்கச்சிலே எனக்கு தெரியலை. மறுபடியும் இப்போ தடவை தடவை தான் கொஞ்சம் பழகிட்டு இருந்தாப்புல இருக்கேன். என்ன பழக பழகதா? ஹலோ சைஸ் ராலு. உயிரை போட்டலானே பழைய போட்ட இந்த மர ரால் பிடிச்சிருக்கேன். இந்த கூடு பைக்கில் போடுது. சவதி விட்டுட்டு போயிரு கையில். எல்லாம் இன்னைக்கு கருவன் ரால் தான் வந்துகிட்டு அண்ணனை பாருங்கள். நாலு ராலையும் ஒன்று போல் பிடிச்சிருக்காங்க. பக்கத்துலேயே கிடந்துச்சோ. சரி அப்போ ரால் பிடிக்க வழியை வாங்கணும் தேவையே இருக்காது. வந்தால் இங்கே அடிச்சுட்டு போயிடலாமே. அம்மா இப்போ ராலுக்கு தடவி பிடிச்சி இந்த உரிச்சிக்கிட்டு இருக்கோம். உரிச்சு இப்போ நாங்கள் சமைச்சு இங்கனையே வச்சு சாப்பிட்டுட்டு போகணும். சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்தோம். கஞ்சியை இந்த கஞ்சியை கொண்டு வந்தோம். இப்போ இந்த பொறிக்கம் சட்டி இந்த அடுப்பைனா கூட்டி வச்சுட்டு விரவைனா பிறக்கி வச்சிட்டோம். இப்போ ராலை உரிச்சிக்கிட்டு இருக்கோம். உரிச்சு இந்த மாதிரி சமைச்சு நாங்கள் சாப்பிடுவோம். என்ன எரி வைக்கிறதா கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மழை பேஞ்சிட்டு எரி வைக்க தான் கொஞ்சம் சிரமம். என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வெயிலில் காய போட்டிருக்கோம். வெயில் காய போட்டுருக்கோம். ஆனால் வெயில் அடிக்கலை காயும். என்ன சூடாகிட்டு என்ன நல்லா சூடாகிட்டு இப்போ இந்த வெங்காயத்தை போடுறேன்.
அடுத்தாப்புல பச்சை மிளகாய், அடுத்தாப்புல தக்காளி, சரி நல்லா வெங்காயம் அவிஞ்சிட்டு தக்காளி இன்னும் நல்லா அவிஞ்சிருக்கு. இன்னொரு ஆளை தான் நான் போடுறது போட்டு வேக வைக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே நானும் இந்த அண்ணன் வந்து இந்த இவ்வளோ நாள் பிடிச்சோம் போதும்னு நாங்கள் சமைக்கிறதுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கோம், ரொம்ப பிடிக்கல வீட்டுக்கு நான் பிடிக்கலை, இந்த இவ்வளோ நாள் பிடிச்சிருக்கோம் ஃபுல்லாக எல்லாமே கரண்ட்ரால் தான். இந்த இப்போ அந்த ராளை தான் சமைக்க போகிறோம், தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வளர்க்க போகிறோம். ஒரு வீட்டுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்போ இந்த ஆலைனா போட்டாச்சு, இந்த ஆளுக்குள்ள மசாலா போட போகிறேன். இந்த பாருங்க போதும் மாமா போதும், பச்சை மிளகாய் கிடக்கல உரப்பு வந்துடும். இதில் வந்து உப்பு இருக்கும் இந்த மசாலா பொடியிலேயே, அதனால் உப்பு போட மாட்டோம். ஊற்றுக்கண்ணே லைட்டாக லைட்டாக ஊற்றுங்க. ஆ போதும் போதும் ரைட், அவ்வளோதான். மூடி வச்சிட வேண்டியதான், மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு ஆள் ரெடி ஆகிடும். நல்லா கொஞ்சம் லைட்டாக வத்தையும் கிடைக்கிற வேண்டியதான். அப்புறம் வாசமாக அடுத்து கொதிக்கையும் கிந்தி விடுங்கம்மா லைட்டாக. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அஞ்சு நிமிஷம் கூட காய்ச்சி தான், அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். போதுமாம்மா போதும் போதுமாம்மா. இப்போ ரெடி ஆகிட்டு நான் இறக்க போகிறேன், இறக்கி சாப்பிட போகிறேன். சொல்லுமா ஜம்முன் வந்துருச்சு லைட்டாக இறக்குன்ட்டு சுடுது 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 டேஸ்டா இருக்கும். ஏக்கா சாப்பிடு சும்மா சாப்பிடுங்க, சாப்பிடுறதா இருக்கு, இத யார் சாப்பிடுவா? இல்ல 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 சுடலாம் இல்லக்கா. ஆமா சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி. நீங்களும் கிட்ட வந்து சாப்பிடுங்க. ஆமா வச்ச சமையல் சூப்பரா இருக்கு. சாப்பிடுறதுக்கு முன்னாடி சூப்பரா இருக்கு சொல்ல கூடாது, சாப்பிட்டுட்டு தான் சொல்லணும். சிரிப்பாக தான் இருக்கு மாமா. வேற ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக ககனாச்சு சாப்பிட்டு பாருங்க. அண்ணா தான் நம்மளுக்கு இந்த இடத்தையே காட்டினது. டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கு. நான் வரேண்ணா வரேண்ணா, நம்மளும் சாப்பிட வேண்டிதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கஞ்சியை விட ரால் தான் அதிகமாக இருக்குது. ஆள் சாப்பிட உட்கார்ல ஆ.